ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தட். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில வேலைலாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இது வந்து ஒரு சைட் பை சைடாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நாங்கள் ஃபுல் டைமாக வந்து பண்ணலை. ஸோ இனிமேல் வந்து நாங்கள் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலி எதுக்கு வந்து பார்க்குறேன்னு வந்து எதுக்கு வந்து நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து 10 to 20 lakhs பட்ஜெட்டில் சர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி செடான் லவ் பண்ணுற பர்சன்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ், ஹோண்டா சிட்டி. ஸோ சிட்டி வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஃப்ரம் 1998 இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் ஹோண்டாவோட ஃபர்ஸ்ட் கார்னே வந்து சொல்லலாம். அது 1998 லான்ச் பண்ணதுலேருந்து ஹோண்டாவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ப்ராடக்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து செடான்ஸ்லாம் தான் ஹோண்டா சிவிக் அண்ட் அக்கார்ட்லாம். சிட்டி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான செடான்னு வந்து சொல்லாங்க. அது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து சரி இப்போ வரைக்கும் டில் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேட்டர்ஸோ இல்லை இது வந்து கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதை விட்டு வேறு ஏதாச்சும் வெஹிக்கிள் வந்து போகலாம் அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் பண்ண வைக்காத ஒரு ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் பண்ணாங்க. டில் இப்போ வரைக்குமே இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சிட்டியை வந்து கிடைக்குமா அப்படின்ட்டு தேடுற ஒரு சில ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் தான் ஹோண்டா சிட்டி ஃபேன்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த 1998 அப்புறம் ஹோண்டா சிட்டி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட டைப் 2 ஒரு மாடல் வந்துச்சு. அது இப்போ வரைக்குமே வந்து ஒரு பயங்கர டிமாண்டில் இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த வெஹிக்கிள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது செகண்ட் ஹேண்டில் வாங்கி இப்போ கூட வந்து நீங்கள் ஒரு கிரேசியான மார்ச்சில் வந்து பண்ணலாம். இது நான் ஏன் சொல்கிறேன்னா ஹோண்டா சிட்டின்னு இல்லை, ஹோண்டா வந்து எவ்வளோ ரிலையபிளாக இருக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் சில பல இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. லைக் உங்களுக்கு ஸ்பேஸ்லாம் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு, அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் லுக்ஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க. மோர் ஓவர் கம்ஃபர்ட் சைடாக வந்து வந்தாங்க. ஸோ டில் நவ் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக்ஸ்லேயும் சரி உங்களுக்கு கம்ஃபர்ட்லேயும் சரி எல்லாமே வந்து ஒரு சூப்பர்வான ப்ரீமியமான ஒரு செடான்னே வந்து சொல்லலாம். ஸோ டில் டேட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்சனோட ஒரு ட்ரீமாக வந்து ஹோண்டா சிட்டி வந்து இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த C2 செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த C2 செக்மெண்ட்டில் என்னென்ன கேட்டகரி வரும்னு பார்த்தீங்கன்னா விண்டோ, ரேபிட், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேர்னா சிட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த C2 செக்மெண்ட்லேயே கிங்னா அது கண்டிப்பாக நம்ம ஹோண்டா சிட்டி தான். பட் இனிமேலும் அந்த 2021 அப்புறமும் கிங்காக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வெல் இதுக்கு டவுட் ஏற்படுத்துகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஸ்கோடாவோட ஸ்லாவியா. ஸோ இதை நான் ஏன் வந்து சொல்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா வந்து அவங்களோட குஷாக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கோடா தரப்புலேருந்து எந்த வித அப்டேட்ஸுமே வந்து வரல. இன்ஃபேக்ட் ஆக்டாவியா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. உங்களுக்கு சூப்பர்பும் வந்துச்சு, ரேப்பிடும் வந்துச்சு, நடுவில் எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க செடான்ஸில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த ஹேட்ச் பேக்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் லேட்டர் வந்து தான் ஆக்டாவியா வந்துச்சு. ஆக்டாவியாவோட உங்களுக்கு குஷாக் லான்ச் பண்ணது தான் ஓவராலாக அந்த ஸ்கோடாவோட அந்த மார்க்கெட்டில் வந்து பிளே இருக்கிறது ரொம்ப சூப்பர்பாகவே வந்து தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் இப்போ அந்த காம்பேக்ட் எஸ்யூவியில் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரெட்டாக்கு வந்து ஒரு கிரேட் காம்படிட்டராக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு அந்த 15 to 20 lakhs பட்ஜெட்டில் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் எஸ்யூவி அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோடா இப்போ திருப்பியும் வந்து ஒரு செடானை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த செடான் வந்து ஒரு C2 செக்மெண்ட்டை வந்து சேர்ந்தது. எஸ், ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம் ஸ்கோடாவோட ஸ்லாவியா. ஸ்லாவியா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெல் இது வந்து ஒரு ரேப்பிடோட ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் பவர்ஸ்லாம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேப்பிடோட ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டு டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோல் டீசல் இல்லை, வெறும் பெட்ரோல் மட்டும்தான் கொடுக்குறாங்க.
ஒரு 1 லிட்டர் டிஎஸ்ஐ அண்ட் 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ. 1 லிட்டர் டிஎஸ்ஐ சேம் இன்ஜின் உங்களுக்கு போலோவில் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி 1 லிட்டர் டிஎஸ்ஐ குஷாக்கில் யூஸ் பண்ணுற அதே இன்ஜின் தான். பட் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் டியூன் கொண்டு உங்களுக்கு 113 பிரேக் ஹார்ஸ் பவரும் 178 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸோட ஆப்ஷன்லேயும் வரும், அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு டார்க் கன்வெர்ட்டர் ஆப்ஷனில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்ஜின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ. ஸோ இந்த இன்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாவியாவுக்கு ஒரு பர்ஃபெக்டான இன்ஜின் வந்து நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த 1 லிட்டர் டிஎஸ்ஐன்றது ஒரு 3-cylinder இன்ஜின். அஃப்கோர்ஸ் அது வந்து லைக் உங்களுக்கு ஒரு ஹேட்ச் பேக்கில் வந்து யூஸ் பண்ணலாம், பட் செடான்ஸ் அந்த ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு 3-cylinder வேணாம், மோஸ்ட்லி 4-cylinder எடுத்துருங்க அப்படின்னு தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த 1.5 லிட்டர் டிஎஸ்ஐன்றது ஒரு 4-cylinder இன்ஜின் வித் சிலிண்டர் டிஆக்டிவேஷன் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 148 பிரேக் ஹார்ஸ் பவரும் 215 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த இன்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த C2 செக்மெண்ட்லேயே ஒரு கிளாஸ் லீடிங் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு இன்ஜின். டிஎஸ்ஐ நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை, ஒரு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வெல் நோன் இன்ஜின். அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் தெரியும், எப்படி ஃபியூல் எஃபிஷியன்சி தருதுன்னு தெரியும். அந்த 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ பர்ஃபார்மன்ஸ்க்கு லைக் ஒரு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு எக்கச்சக்கமான பவர் வந்து ஃபுல்லி லோட் பண்ணி வந்து தந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்போ சார்ஜ்டு இன்ஜின்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ஃபியூல் எஃபிஷியன்சி மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி எல்லாமே வந்து பெட்டராக இருக்கும். எஸ், ஸோ இப்போ இந்த ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாவியா இது ஏன் வந்து ஹோண்டா சிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த C2 செக்மெண்ட்டில் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொண்ட ஒரு வெஹிக்கிள்னா கண்டிப்பாக வந்து ஹோண்டா சிட்டி வந்து சொல்லலாம். எஸ் எனக்கு தெரியும் வேர்னாவும் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுந்தான், பட் ஒரு என்தூசியாஸ்ட் ரிலேட்டாக ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட பார்க்கும்போது அந்த பவர்ஸ் வந்து ஆக்சுவலி வேர்னாக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனேன்னா மோஸ்ட்லி வந்து வேர்னா வந்து வெல் நோன் ஃபார் டீசல். டீசல் வேர்னா வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும், எஸ்பெஷலி அந்த 1.6 லிட்டர் டீசல். பட் இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, வெறும் 1.5 லிட்டர் தான் இருக்குது. ஸோ டீசல்னா வேர்னா தான், அதே மாதிரி பெட்ரோல்னா அது சிட்டி தான். எஸ் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடெக் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட இன்ஜின், 120 பிரேக் ஹார்ஸ் பவர் அண்ட் 145 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். அது டோபோ சார்ஜ் இல்லாதனால உங்களுக்கு டார்க் வந்து லெஸராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, பட் உங்களுக்கு 120 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 7000 RPM வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இன்ஜின். அந்த 7000 ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற டைம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும் சிட்டியோட விடெக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த இன்ஜின் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின், நல்லா வந்து ஒரு இன்தூசியாஸ்ட் டிலைட்டாக வந்து சிட்டியில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதுக்கு ஈக்குவலாக வந்து 1 லிட்டர் டிஎஸ்ஐயும் இருக்குது, அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 1 லிட்டர் டிஎஸ்ஐயோட இந்த 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ தான் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வெறும் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸில் மட்டும் இல்லை, ஈவன் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லேயும் வந்து எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நியூ டிசைன் டேஷ்போர்டோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோடு இந்த ஸ்லாவியா வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் ஆக்சுவலி வந்து ஸ்கோடா வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டிசைன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ராபிடுக்கும் ஆக்டாவியாக்கும் ஒரு நடுவில் இருக்க மாதிரி இருக்குது. டிசைன் ஆக்சுவலி ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குங்க. அதான் நம்ம ஜெர்மன் எப்பவுமே வந்து இந்த டிசைனை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹேட் பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்லாவியா வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் வந்து ஷோரூம்ஸில் வந்து அவைலபிள் இல்லை, புக்கிங் இப்போ போயிட்டுருக்கு. பட் ஆனால் வந்து வெஹிக்கிள் வந்து ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் ஜான்வரியிலேருந்து தான் வந்து வெஹிக்கிள் வந்து ஷோரூம்ஸில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்லாவியா வந்து ஹோண்டா சிட்டியோட சேல்ஸை வந்து என்டையராக அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு சூட் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள், ஸ்டார்டிங் ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜ் பீப்புள் அண்ட் ஓல்ட் பர்சன்ஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து சிட்டி வந்து பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகும். ஸோ இத்தனை வருஷமாக சிட்டி இருக்கிறது அந்த நேம்ன்றது ஒரு நேமுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அது வந்து ஹோண்டா வந்து சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்கோடா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எஸ், ஸோ இந்த ஸ்லாவியாவை வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரைஸிங்க்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்தால் இது வந்து ஒரு டஃபஸ்டான காம்படிட்டராக வந்து கண்டிப்பாக வந்து ஹோண்டா சிட்டிக்கு இருக்கும். ஸோ இத்தனை வாட்டி வந்து ஹோண்டா வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்தது, இந்த வாட்டி வந்து பீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஸ்கோடா வந்து இதை கரெக்டான ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நம்பர்ஸை வந்து டிசர்வ் பண்ணும்.
So guys, that's about the video. So in the important content வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணனும்னு நினைச்சேன். பாப்போம் நம்ம ஸ்லாவியாக்காக வந்து வெயிட் பண்ணுவோம். So next year நம்ம ஜனவரியில வந்து ஸ்லாவியா வந்து ஸ்கோடா லான்ச் பண்ணிட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக நான் அதை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்து பண்ணுறேன். ஸோ நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பை பை கைஸ்.